பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் நெல்லை மேலப்பாளையத்தில் கொரோனா பேரிடர் உதவி மையம் திறக்கப்பட்டது. பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக நெல்லையின் இரண்டாவது கொரோனா பேரிடர் உதவி மையம் மேலப்பாளையத்தில் திறக்கப்பட்டது. மாவட்ட தலைவர் முகமது அலி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தென்காசி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக கூடுதல் உதவியாளர் ஷேக் முகமது கலந்து கொண்டு உதவி மையத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ பாளை தொகுதி செயலாளர் பாளை ஜிந்தா, மருத்துவ சேவை அணி மாவட்ட செயலாளர் பர்கிட் சேட், பசுமை மேலப்பாளையம் செயலாளர் காசி லெப்பை, மாவட்ட தலைவர் முகமது அலி, பாளை ஏரியா தலைவர் ஷேக் தாவூத், மாவட்ட துணைத் தலைவர் சாகுல் ஹமீது உஸ்மானி, ஜாஃபர் இமாம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாட்டில் பரவ தொடங்கியது முதல் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பல்வேறு பணிகளை மக்களுக்காக இந்த பெருந்தொற்றிலிருந்து மக்களை மீட்பதற்காக செய்து வருகிறது. அந்த அடிப்படையிலே கொரோனா இரண்டாவது அலையிலும் பெருந்தொற்று பாதிக்கப்பட்ட பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசுடன் இணைந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக மாநில தலைமை மற்றும் தேசிய தலைமையின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கோவிட் உதவி மையம் திறக்கப்பட்டு வருகிறது. இன்று நமது நெல்லை மாவட்டத்தில் அதேபோன்று இரண்டு உதவி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. ஒன்று நெல்லை ஏர்வாடியிலும் மற்றொன்று மேலப்பாளையம் பகுதியிலும் திறக்கப்பட்டுள்ளது. இந்த உதவி மையத்தின் மூலமாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. அதில் கொரோனா தொற்று அறிகுறியுடன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களை சந்தித்து ஆலோசனைகளை வழங்கி முறையான மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆக்சிஜன் பற்றாக்குறையின் காரணமாக பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்படுவதை அறிந்து அவசர தேவைக்காக ஆக்சிஜனுக்காக அணுகுபவர்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்களை ஏற்பாடு செய்தும் உதவி செய்து வருகிறோம். அது அல்லாமல் ஆக்சிஜன் செறிவூட்டி கருவிகளை ஏற்பாடு செய்து வீடுகளிலே சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு மருத்துவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையிலே அவர்களுக்கு ஆக்சிஜன் செறிவூட்டி கருவிகள் வழங்கி வருகிறது. அதுபோன்று கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகள் பெருவாரியாக ஏற்பட்டுள்ளது. இதனை அடக்கம் செய்வதற்கு அவர்களுடைய உறவினர்கள் கூட தொடுவதற்கு முன்வராத நிலையிலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இரண்டாவது அலையில் இன்று வரை 120 மேற்பட்ட இறந்த உடல்களை நெல்லை மாவட்டத்தில் மட்டும் அடக்கம் செய்திருக்கிறது. இது மாதிரியான பல்வேறு பணிகளை இந்த கொரோனா கோவிட் உதவி மையத்தின் மூலமாக நாங்கள் செய்யவிருக்கிறோம், இதுவரை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் கபசுர குடிநீர் வழங்குவது, மனநல ஆலோசனைகளை வழங்குவது, ஹோமியோபதி விட்டமின் மாத்திரைகளை வழங்குவது போன்ற உதவிகளையும் இந்த மையத்தின் வாயிலாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.